ஹலோ மீடியா கிரிக்கெட் ஃபார் யுவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய் தோனி இஸ் பெஸ்ட் கேப்டன். எஸ், தோனி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்தியன் டீமாக இருக்கட்டும் இல்லாது இல்லை நீங்கள் சிஎஸ்கே டீமாக இருக்கட்டும், அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்றைக்குமே ஒரு பெஸ்ட்டாக தான் வந்து திகழ்ந்திருக்கிறார். ஒரு சமையான ஒரு கேப்டனாக என்றைக்குமே அவர் வந்து இருந்திருக்கிறாரு, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பட் இப்போ சிஎஸ்கேல ரவீந்திர ஜடேஜாவை போட்டாங்க, ஸோ அதனால் அவர் பெஸ்ட் கேப்டன் இல்லை அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இங்கே நம்ம ஏன் தோனி கேப்டனுங்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம், பெஸ்ட் கேப்டனுங்கிறது. ஓகே, ஸோ தோனி பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே ஒரு டிசிஷன் எடுக்கிறதுல அவர் தயங்கவே மாட்டார், யோசிக்கவே மாட்டாருங்க. அந்த டிசிஷனை ரொம்ப கரெக்டாக எடுப்பார். எஸ், அது வந்து ஒரு டிஆர்எஸ் போகிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பிளேயரை சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பேட்டிங் ஆர்டர் மாற்றி அனுப்புறதா இருக்கட்டும், இல்லை அவர் வந்து ரொம்ப முன்னாடி வர்றதா இருக்கட்டும், இல்லை வந்து தட்டி தட்டி விளையாடுறதா இருக்கட்டும், இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து அவர் எடுக்கிற டிசிஷன் வந்து கரெக்டாக அமையும். அதுதான் வந்து என்றைக்குமே தோனியோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். 2011 வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கப்புறம், அந்த 2015 வேர்ல்டு கப் அந்த ஒரு 3-4 வருஷம் டைம்லேயே பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர்ஸ் எல்லாருமே போயிட்டு புது பசங்க நிறையா பேர் வந்துட்டாங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த எல்லாருமே தோனி ஒதுக்கிட்டாருங்கிற ஒரு பெரிய சர்ச்சையை பையில போயிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த பசங்க வந்து 2015 எப்படி விளையாண்டாங்கிறது தெரியும். இடையில 2013 பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாம்பியன்ஸ் டிராபி ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதுலயே தோனியோட அந்த ஒரு கெப்பாசிட்டி என்னங்கிறத புரிஞ்சுக்கிடுச்சு உலகம். அதுக்கு அடுத்தபடியா வந்து கமிங் டு தி சிஎஸ்கே ஐபிஎல் அப்படின்னு பாக்குறப்போ ஒரு மாதிரி மோஸ்ட் கன்சிஸ்டன்சியான கேப்டனா இருந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட வந்து 2008 ஆரம்பிச்ச இதுல இடையில 2 வருஷம் இல்ல சிஎஸ்கே, மற்றபடி எல்லா வருடங்களும் அவர் வந்து கேப்டன்சி பண்ணிருக்கிறாரு. 4 கப் வாங்கி கொடுத்துருக்காரு, 2 CL T20 கப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி செம கேபபுளான ஒரு கேப்டனாக இருந்திருக்கிறாருங்க. அதே மாதிரி தான் நான் சொல்லுவேன், அவருக்கு கீழே விளையாண்ட ஃப்ளம்மிங்காக இருக்கட்டும் இல்லை ஹசியாக இருக்கட்டும் எல்லாருமே இப்போ அவங்க கோச்சாக இருக்காங்க, அவர் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயராக இருக்கிறாரு. ஸோ அவர் ஏன் பெஸ்ட் கேப்டன் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட்லேயே வந்து ஒன்று சொன்னேன், டிசிஷன் எடுப்பார் அப்படின்ட்டு. ஒரு டிசிஷன் எடுக்கிறப்போ அது வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னு வைங்களேன், ஓகே, ஆனால் ஒரு தப்பாக போணுச்சுன்னா நம்ம ப்ரெஷர் ஆயிடுவோம். அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறத அவர் மண்டைக்கே எடுத்துக்க மாட்டாருங்க. எஸ், அவர் வந்து ஒரு கேப்டன் கூல், ரொம்ப கூலாக தான் ஹேண்டில் பண்ணுவார். நானும் ரவீந்திர ஜடேஜாட்ட அந்த கூல்னஸை பார்க்கவே இல்லை, ஏன்னா ரொம்ப ப்ரெஷர் ஆகுறாரு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, அவர் இந்த ப்ரெஷர்னால நேச்சுரல் கேமை விட்டுருவாரோங்கிறது தான் எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நான் ஐபிஎல்லை தாண்டி அவர் இன்டர்நேஷ்னலில் சம பிளேயர்னு நான் பார்க்குறேன், அது மிஸ் ஆயிருமோங்கிறது தான் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. பார்ப்போம் அது என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஸோ எம்எஸ் தோனி பொறுத்த வரைக்கும் அந்த கூல் அண்ட் காம் அண்ட் கம்போஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அது எல்லாமே அவர் தான். அந்த விக்கெட்ஸுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு அவர் கொடுக்குற ஒவ்வொரு விஷயங்களுமே அது என்றைக்குமே வந்து ஒரு 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 மாதிரி கீப்பர் வந்து பேசினாங்கன்னு வைங்களேன், அந்த பேட்ஸ்மேனுக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஆனால் தோனி வந்து என்றைக்குமே பேட்ஸ்மேனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார், ஸ்ட்ரைட்டாகவே பவுலர்கிட்ட என்ன பண்ணணுங்கிறத டேரெக்டாகவே சொல்லுவார். அவர் வந்து மற்றவங்க மாதிரி கீப்பரை உட்காந்து நோண்டிக்கிட்டலாம் இருக்க மாட்டார், சாரி, அவர் பேட்ஸ்மேனை உட்காந்து ஒரு கீப்பராக நோண்டிக்கிட்டலாம் இருக்க மாட்டார். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு பெஸ்ட் கேப்டன் இப்போ ஒரு பெஸ்ட் பிளேயராக விளையாண்டுட்டு இருக்காரு. ஒரு விண்டேஜ் தோனியை பார்த்துட்டு இருக்கோம், விண்டேஜ் தோனி பற்றி நான் ஒரு வீடியோ தனியாகவே போடுறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்மளோட கிரிக்கெட் ஃபார்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தோனி இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் கேப்டன், அதோட கருத்துக்கள் என்றைக்குமே நான் மாற்ற மாட்டேன். உங்களுக்கு என்ன கருத்தோ கமெண்ட் பண்ணுங்கள்.